இப்ப எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல ஒண்ணு நான் சொல்லணும். இப்ப சினிமா 5 நாளா நாசமா போச்சு. ஒரு கலெக்ஷன் இல்ல, டிசிஆர் போட்டு இல்ல, நேற்று புதுப்பட இல்லை, வசூலே இல்ல. மோடி அவர்கள் திடீர்னு ராப்பிச்சக்கார மாதிரி எல்லாத்தையும் பிச்சைக்காரனாக்கிட்டாரு. 100 ரூபா நோட்டை பிச்சை போட்டது போய் அந்த 100 ரூபா நோட்டுக்கு போய் கியூல நின்று பிச்சை எடுத்துட்டு இருக்கான் பேங்க்ல. அதாவது தப்புனா தப்பு சொல்லித்தான் ஆகணும். இப்ப இதனால ஏதோ ரிஃபார்மேஷன் வரப்போகுது அப்படின்னா எப்படி சினிமா பாதிச்சிருக்கு? டிசிஆர் ஃபுல்லாக போச்சு, கலெக்ஷன் போச்சு. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட எலக்ட்ரிசிட்டி கட்டலாம், இது கட்டலாம், டேக்ஸ் கட்டலாம்னு சொன்ன மாதிரி சினிமாவுக்கு பண்ணி சொல்லணும். ஜாகுவார் தங்க உங்கள் கெல்டிலேருந்து இம்மீடியட்டாக ஏதாவது பண்ணுங்கள். ப்ரொடியூசர் கவுன்சில், சேம்பர், எஃப்எஃப்ஐ, ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, உடனே இதுக்கு ஆவணம் செய்யணும். தப்பு இல்லை, முன்னாடி இதுவே லேட்டு, அவர் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணி தப்பு, இப்படி செய்யக்கூடாது. அதாவது 5 நாளில் டோட்டல் கலெக்ட் சினிமா ஏன் போவாங்க? யார்கிட்ட நோட் இருக்கு? எல்லா ஷோவும் ட்ராப்பு. இது யார் எதுக்காக பாதிக்கணும்? நாம ஏன் பாதிக்கப்படணும்? March 31 தானே தாலியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இயர் எண்டிங்கிறது என்ன? March 31. March 31 வரைக்கும் இந்த புதிய நோட்டை கொண்டு வர போகிறோம், இது செல்லாதுன்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்காக சொல்லி பண்ணும். அவஸ்தப்படுறேன், விவசாயிலாம் செத்து மடியிறான். சினிமாக்காரன் நான் இப்போ சம்பளம் வாங்குறேன், என் தயாரிப்பாளர் நான் விட்டு கொடுக்க முடியாது, டைரக்டரை விட்டு கொடுக்க முடியாது, ப்ரொடியூசரை விட்டு கொடுக்க முடியாது. யார் குரல் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் மாபெரும் தப்பு. சினிமா நெஞ்சு கிடக்கு, தியேட்டர் காலியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் நடத்தி லட்சக்கணக்காக செலவு பண்ணுறாரு, அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம். இது எப்படி கவர் பண்ண முடியும்? ஒரு திட்டமும் இல்லாமல் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணால் பா, எவனோ 1000 கோடி 5000 கோடி 1000 கோடி வச்சுருக்கவன்லாம் டாலரில் மாற்றி வச்சுருக்கான். அவனுக்கு அவன் எவனாவது வந்து கியூவில் நிற்கிறானா? எவனாவது வந்து கியூவில் நிற்கிறானா? பாதிக்கப்படுறது விவசாயிகள், செத்து போயிட்டான். ஏற்கனவே விவசாயம் பண்ணி சம்பாதிக்க முடியல, பொருளை விற்க முடியல, வாங்க முடியல. இது வந்து இது இந்த விஷயம் இங்கே இல்லாட்டியும் கூட டைரெக்டாக பாதிக்கப்பட்டிருக்கேன். சினிமா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு 5 நாள் வசூலில் மோடி முதல்ல கொடுத்தாகணும். March 31 வரைக்கும் இந்த நோட்டெல்லாம் செல்லுபடி ஆகணும்னு சொல்லி ஆகணும். நாளைக்கு சொல்லுவாங்க, சொல்ல வைப்போம். இன்னொன்றுப்பா, நான் குறை சொல்லணும் இல்லை, போய் மாற்றிட்டு வந்தால் போய் கியூவில் நின்று இல்லை ஏதோ வேணுமோ, நம்ம ஆட்டோ இதோட நல்லா போடுவார். ஏதோ மழை பெஞ்சா சாயம் போகிற மாதிரி இருக்கு, 2000 ரூபா நோட்டான். அட பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான்ப்பா. இது பாரு 500 ரூபா எவ்வளோ நல்லா இருக்கு பாரு, ஸ்ட்ராங்காக. மழையில் நினைஞ்சா நிறையும் போயிடல, சாயம் போச்ச மாதிரி டூப்ளிகேட் நோட்டு மாதிரி இருக்குது, சினிமா நோட்டு மாதிரி இருக்குது. நான் என் கருத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ட்ரம்ப் அவ்வளோ பெரிய ஆள், ஜனாதிபதி செலக்ட் பண்ணியிருக்கான், எல்லாம் நின்று போராடுறான். ஏய் நீ வேணாம், எனக்கு நாங்கள் ஒத்துக்க முடியாதுங்கிறான். அந்த ஜனநாயகம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒரு ஆள் தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்லணும். பாதிக்கப்பட்டிருக்கு எல்லா குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. நீ என்னமோ ரிஃபார்மேஷன் கொண்டு வாங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. சினிமா பாதிச்சிருக்கு, 5 நாள் கலெக்ஷன் போச்சு, புதுப்படம் ரிலீஸ் பண்ண முடில, அதுக்கு என்ன? அதை முதல்ல சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் அதிகம் வசூல் பண்ணட்டும். இது விஷயமா நான் எங்கே போக தயாராக இருக்கேன்? ஏதோ அக்கடா ரோல் துக்கடா ரோல் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கனால சும்மா இருந்துகிட்டு இருக்கேன். வழக்கு போடுறவங்க டிராஃபிக் ராமசாமி தானா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் போடுங்க, கொண்டு வாங்க. இதான் தப்பான சிஸ்டம். நைட்டோட நைட்டாக இந்த மாதிரி இது பொருளாதாரத்தை இதனால் வளரப்போகுதா பொருளாதாரம்? மக்கள் செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்காங்க எல்லா கிராப்டும். இனிமேல் தெரிய வரும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.